Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா how to waste your life in 2023. நம்ம லைஃப்ல முன்னேறணும்னா நிறைய வழிகள் இருக்கு. பட் முன்னேறாம இருக்குிறதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். And நீங்க என்ன இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா நான் தான் உங்க ரியாஸ். Welcome to Riyaz Zone. நம்ம லைஃபை வேஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா not to be protective. நம்ம protective-ஆ இருக்கவே கூடாது. because நம்ம protective-ஆ இருந்தோம்னா நம்மளோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிரும். ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட், ஸ்கூல் ஸ்டூடண்ட் அவங்களா இருந்தாங்கன்னா அவங்க protective-ஆ இருக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அவங்க அசைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க படிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கும். அதே ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்கும். இதே மாதிரி எவ்வளோதான் வேலைகள் இருந்தாலுமே நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. நாட் டு பி ப்ரொடக்டிவ். செகண்ட் விஷயம் என்னதுன்னா டோன்ட் திங்க் எனி திங். அதாவது நம்ம எதை பற்றியுமே திங்க் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நம்ம லைஃப்பில் உருப்படுறதுக்கான முதல் விஷயம் என்னதுன்னா நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம். நம்ம திங்க் பண்ணுறதுல 100 விஷயம் திங்க் பண்ணுறோன்னா அதில் 10 விஷயம் உருப்படியாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய திங்க் பண்ண நம்ம லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே இருப்போம். அதனால் don't think anything. Third முக்கியமான திங் நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயம் என்னதுன்னா talk about what you should do but never actually do it. நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு வச்சுருக்கோமோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்கிட்டேயா இருக்கட்டும், யார்கிட்டனாலும் நான் இதை பண்ணணும்னு இருக்கேன், அதை பண்ணணும்னு இருக்கேன். 2023 நான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோட டு டூ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இது தான் இருக்குது, நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் சொல்ல மட்டும் செய்வோம், செஞ்சிடவே கூடாது எப்பவும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வேஸ்ட் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். எதையுமே சொல்லணும் ஆனால் செய்யவே கூடாது. 4வது ரொம்பவே முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் முக்கால்வாசி டைமை இந்த சோஷியல் மீடியா தான் எடுத்துக்குது. அதுவும் இந்த டீனேஜ் அவங்களோட முக்கால்வாசியான டைம். அவங்க காலேஜ் போகும்போது ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, நைட்டு தூங்காமல் இருக்கிற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. லைஃப்பில் ஃபோனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா ஆகிடுச்சு. ஸோ சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறதை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளோட டைமையும் சரி நம்மளோட லைஃப்பையும் சரி வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் தான். அதுவும் இந்த எக்ஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் அதை மாதிரிலாம் எடுத்துக்கிறப்போ அதோட ரீல்ஸை பார்க்குறப்போ 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்லேயுமே ஷார்ட்ஸ் அதை ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நம்மளுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த அல்காரிதம் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு. ஸோ டோன்ட் குவிட் சோஷியல் மீடியா. யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம லைஃப்பை ஈஸியாக வேஸ்ட் பண்ண முடியும். 2023 நம்ம மைண்டு இருக்குல்ல, நம்ம சொல்கிறத முக்கால்வாசி டைம் கேட்கவே கேட்காது. நம்ம மைண்டு நம்ம சொல்கிறதையும் மீறி நல்ல விஷயத்தை யோசித்து இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னாலும் நம்ம அதை கேட்கவே கூடாது. டோன்ட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். ஏன்னா நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் நிறையவே அச்சீவ் பண்ணுவோம். நிறைய விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுவோம், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம், அதை வச்சு ஜாப் கிடைக்கும், ஜாபை வச்சு மணி ஏர்ன் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ டோன்ட் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். அண்டு நெக்ஸ்ட் விஷயம் என்னதுன்னா லிவிங் வித்தவுட் அ மேப். அதாவது நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னெல்லாம் பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நம்ம த்ரூ அவுட் த லைஃப் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் அதாவது 2023 நம்ம என்ன பண்ண போகிறோம், 2023 ஃபஸ்ட்டு 2 மாதம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த 2 மாதம் என்ன பண்ண போகிறோம், ஆஃப் ஆஃப் த இயரில் நம்ம என்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியரான மேப் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லியும் அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸை பார்த்து நம்ம அதை பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மேப் மட்டும் க்ரியேட் பண்ணிடாதீங்க, லைஃப்பை வேஸ்ட் பண்ணவே முடியாது. தென் நெக்ஸ்ட் விஷயம் டூ பிஸி. இது டூ பிஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் டூ பிஸி பட் நாட் ப்ரொடக்டிவ்லி. டூ பிஸியாக இருங்க, எப்போவுமே உங்களை பிஸியாகவே வச்சுக்கோங்க, ஆனால் ப்ரொடக்டிவாக மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து உடனே நம்ம ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே சோஷியல் மீடியாவில் உட்காந்துருங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. போர் அடிக்குதா டிவி பாருங்க, அதுவும் போர் அடிக்குதா ஜஸ்ட் சும்மா வாக்கிங் போயிட்டு வரலாமே, வெளியே அப்படி நடந்து போகலாமே அப்படின்னு போங்க. தென் அதுவும் போர் அடிக்குதா படுத்துங்க, தூங்கியும் போர் அடிக்குதா எழுதி திருப்பி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளை பிஸியாகவே வச்சுக்கோங்க, ஃப்ரீயாகவே எடுக்க விடாது. ஏன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணலான்னு தோணும், ஏதாவது புது ஸ்கில் கற்றுக்கலான்னு தோணும், ஏதாவது உருப்படியாக பண்ணலான்னு தோணும். ஸோ அது நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆகும். And next thing என்னதுன்னா டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேரோட ஃபோனில் வந்து சில ஆப்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, ஸ்டிக்கி நோட்ஸ், அதே மாதிரி சில சில ஆப்ஸ் இருக்கும். அதில் வந்து டு டூ லிஸ்ட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்லாம் வச்சுருந்தீங்கன்னா உடனே டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதை இன்றைக்கி பண்ணுறீங்களோ இல்லையோ, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கண்டிப்பாக பண்ண தோணும். அதில் 10 விஷயம் எழுதி வச்சிங்கன்னா அதில் ஏதாவது 2 விஷயமாவது பண்ணணும்னு சொல்லி தோணும். டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதே எதுக்குன்னா நமக்கு அதை பண்ணணும்னு தோன்றதுக்காக தான். அதனால தான் அதை ஃபோன்லேயே வச்சுருப்பாங்க நிறைய பேர். அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம அந்த விஷயத்தெலாம் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம உருப்பிட்டுருவோம். ஸோ நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணணுன்னா நம்ம பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் விஷயம் டு டூ லிஸ்ட் போட வேண்டிய அந்த ஆப்பை டெலீட் பண்ணுறது தான். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் திங், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே உங்களோட 2023-ஐ ரொம்பவே ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடலாம். அதுதான் வேஸ்ட் யுவர் டைம். உங்களோட டைமை எப்படிலாம் வேஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் வேஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டைமை எப்போவுமே ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிடாதீங்க. அதையும் மீறி உங்களுக்கு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது, அமேசான் ப்ரைம் பார்க்குறது எல்லாமே பண்ணி போர் அடிக்குது. டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுன்னா விட்டுறாதீங்க. நீங்கள் அதை பற்றி யோசிங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுலேயே பாதி டைம் போயிடும், அதிலே நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த டயர்ட்னஸோடையே போய் தூங்கிறீங்க, மறுபடியும் டைமை சூப்பராக வேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சூப்பராக நம்ம 2023-ஐ வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோவை ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி எப்படிலாம் நம்மளோட 2023-ஐ வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி என்னெல்லாம் பண்ணால் நம்மளோட லைஃப்பை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் நம்ம லைஃப்பை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிட்டாலே, நம்மளோட ரொட்டீனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணலாம். சிம்பிள் திங் தான். இவ்வளோ நேரம் நான் 2023-யோட நம்ம லைஃப்பை எப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். பட் இதே நீங்கள் ரிவர்சிபிளாக பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன இம்பேக்டாவது க்ரியேட் ஆகும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும், நம்ம லைஃப்பை ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வேணும், அதையும் தாண்டி நம்மளோட லைஃப்பில் 2023-ல் ஏதாவது சூப்பராக பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நம்மளோட லைஃப்பில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணோன்னா நம்ம 2023-ல் சூப்பராக வரலாம், நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தட்ஸ் இட் டுடே. இன்னொரு நல்ல வீடியோவோட நாங்களும் வந்து பார்க்குறேன். சிறுபிளை போல் தினம் கட்டிவிடுவோம். டாடா, பை, see you friends.